ரேர் ஐட்டம் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ எதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம், எது எவ்வளோ தர ரேர் ஐட்டத்தில் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காதுன்னு நினச்சிட்டே இருந்தேன், கிடைக்கா ஏ ஓ மை ஓ மை காட் வாவ் லவ் யூ கைஸ், ஜெய் கேரினா கைஸ், ஜெய் கேரினா. வஞ்சி வண்டி கொஞ்சம் அடிச்சு ஓட்டுறா, என்னடா காரில் பூந்து வரேன் வா. அப்படியே நிறுத்து நிறுத்து நிறுத்து, அப்படியே பொறுமையா போ, பொறுமையா போ, பொறுமையா போ. எல்லாரும் இந்த மூலையில் வாங்க, எல்லாம் இந்த மூலையில் வாங்க, எல்லாம் மூலையில் உட்காருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்க டைமண்ட் ராயலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டைமண்ட் ராயலாக எடுத்து வச்சிட்டோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோ கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபூல், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபூல் ஆக்கிறதுக்கு ஒரு வீடியோ ரெடியாகவே இருக்குது. அந்த வீடியோட ட்ரெய்லர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ எப்படி இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ராயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு எடுத்து கொடுக்கல, நம்மளோட அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்க போகிறோம். கைஸ் காலில் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவேன், நான் வந்து எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் போயிட்டு டியூட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவேன். ஒரு லக்கி வினர் வந்து தேர்ந்தெடுத்து நான் வந்து கால் பண்ணுவேன். அதை எதுலேருந்து எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் கேமிங் சேனலில் இருந்து எடுப்பேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணலாம். ஒரு லக்கி வினர் எடுத்து அவருக்கு ப்ரீ ஆர்டர் 99 டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுப்போம். 1000 டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ரீசார்ஜ் பண்ணியும் கொடுப்போம். 1000 ரீசார்ஜ் பண்ணாலே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட் பைரட் எமௌண்ட் வந்துடும், எலைட் பாஸ் வந்துடும், 50 பேட்ச் வந்துடும், என்ஜாய் பண்ணலாம் கைஸ். ஸோ ஃபாஸ்ட் ஆஃப் ஆயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிவிஎஸ் ஆர்மி சேனலையும், நம்ம ஆர்மி சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டைமண்ட் ராயில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்பின்ல கிடைக்கிது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புது ஈவெண்ட்டில் வந்து வாங்கி கொடுக்கணும், 50% ஆஃபரில் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஐடி, நம்ம வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச பார்ட், நம்ம சேனலில், அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், இது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வளவலன்னு பேசலாம், வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீமோ டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிவ்வே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்குது. நீங்கள் நடக்கிற லைவில் எல்லாருமே வாங்க, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிஃப்ட் கைஸ், என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி எனக்கான பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்று தான், 800 ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் எனக்கு நீமோ டிவியில் வேணும். ஸோ வாங்க கைஸ், என்ஜாய் பண்ணலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இந்த வந்து பார்த்தா க்யூட்டாக இருக்குது, இந்த ராணி மாரி இருக்குது அந்த காஸ்ட்யூமு, இந்த காஸ்ட்யூம் இல்லை அந்த காஸ்ட்யூம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் ட்ரிக்ஸ் பண்ணுறோம், எப்படி ஒரே ஸ்பின்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்டில் கொடுத்துட்டாங்க, ஒரே ஸ்பின்ல எடுப்போது எப்படி அப்படின்னு போட்டு எவ்வளோ வீடியோ போட்டிருந்தோம், வாயில் பொக்கு பொக்குன்னு கொடுத்துங்க, நம்மளும் முன்னாடி போட்டிருந்தோம். ஸோ ஒரே ஸ்பின்லையும் எடுக்க முடியாது, ரெண்டே ஸ்பின்ல எடுக்க முடியாது, அது லக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லக்கில் கிடைக்கிதோ அந்த எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெஸ் காஸ்ட்யூம் கொடுப்பாங்க. எனக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 90 அந்த 100 அந்த மாதிரி ஸ்பின்ல வந்து என்ன வாட்ச் பண்ணுற உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். நான் 100 ஸ்பின்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேர் ஐட்டம் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ எதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம், எது எவ்வளோ தர ரேர் ஐட்டத்தில் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காதுன்னு நினச்சிட்டே இருந்தேன், கிடைக்கா ஏ ஓ மை ஓ மை காட் வாவ் லவ் யூ கைஸ், ஜெய் கேரினா கைஸ், ஜெய் கேரினா, கமான் கைஸ் ஜெய் கேரினா. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் உடனே கொடுத்துட்டாங்க, நல்லா இருக்குது. இந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்குது அப்படின்றத போட்டு பார்த்துடலாம். இந்த காஸ்ட்யூம் ஓகே, ஓரளவுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது, என்னாலும் வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்ட்டு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும், நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 50% ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வாங்கி கொடுக்கலாம். ப்ரீ ஆர்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த அந்த ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. நிமோ டிவியில் லைவ் வந்திருக்கு, அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பற்றி இந்த கேரக்டர் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்க வேணாமா, கொசு மாண்டையா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, ஏன்டா அவனை ஏன்டா இழுக்கிற கொசு மாண்டேனா, அவன் பாவம் அவமானு இருக்கான், அவனையா இழுக்கிறது நீ அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகே, இந்த கேரக்டர் எடுத்தாச்சு, இந்த கேரக்டர் ஒரு ஸ்லாட் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. சரி ஓப்பன் பண்ணலாம், கோல்டு கொடுக்கலாமா டைமண்ட் கொடுக்கலாமா, ஓகே நம்மகிட்ட டைமண்ட் எக்கச்சக்கமாக கிடைக்குது, போட்டு அமைக்க விடுவோம், 120 டைமண்ட் தானே, அப்புறமா நம்ம மச்சாங்கிட்டேருந்து வாங்கிக்கலாம் கேரினாகிட்டேருந்து. ஓகே வாங்கியாச்சு டை பிவிஎஸ் டே, எனக்கு ஒரு 50 டைமண்ட் அனுப்பிவிடணும்னா நான் அனுப்பிட மாட்டேன், நீ என்ன உனக்கு கேரக்டர் அப்லோட் பண்ணுறதுக்கு உனக்கு டைமண்டில் அப்லோட் பண்ணுறேன், வாயிலே குத்த போகிறோம் பாரு போக்கு போக்குன்னு அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு கேட்குது, கரெக்டாக இல்லையா கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் நினச்சிங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பக்கத்துலேயே உட்காந்து அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் பிவிஎஸ் ப்ரோ, எனக்கு மட்டும் வாங்கி தர மாட்டுறாரு, அவருக்கு ஐடியா தெரியாமல் எனக்கு தெரியாமல் கிஃப்ட் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணுறான் உங்களுக்கு எனக்கு யாருன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்குது, பின்னாடிலாம் பார்த்தா என்னோ வரைஞ்சிருக்கு, பரவாயில்ல கொஞ்சம் செக்ஸியாக தான் இருக்குது, ஆஹா
வேறு லெவலில் இருக்குதுப்பா பொண்ணு. ஐயோ ட்ரெஸ்ஸு தான் என் காய்ஸ், வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க, தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்கப்பா, நல்லா இருக்குது, க்யூட்டாக அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூமு, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஓகே, கச்சிப்பு கொண்ட இதில் எது நல்லாயிருக்கு, ஷூ சூப்பராக இருக்குது, பேண்ட்டு நல்லாயிருக்கு, அதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ் நல்லாயிருக்கு, வேறு லெவலில் இருக்குது ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு கூட. ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் லக்கி வின்னர் ஈவெண்ட் வின்னர் ஆகணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிவிஎஸ் கேமிங்கும் பிவிஎஸ் ஆர்மி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்றைக்கி நடக்கிற நீமோ டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வள வளன்னு இதே பேசாமல் வேறு ஏதாவது கான்செப்ட் கூட அப்படின்னு கேட்குறீங்களா, ஒரு அருமையான ஒரு ஃபன் மேட்ச் வந்து எடுத்திருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் எங்கள் கில்ட்மேட்டே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க ப்ரோ எப்படி ப்ரோ ஃபன் மேட்ச்சில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபன் மேட்ச்சில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை லீவ் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல்ரெடி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம் எப்போ அப்படின்னு. அது நம்ம டீம் இருக்குது, ஃபன் மேட்ச் டீம் இருக்குது, என்னோட செல்லக்குடி டீம்லாம் இருக்குது, அந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறோம் இத்தனை மணிக்கு நம்ம வந்து ஃபன் மேட்ச் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து நம்ம விட்டுற மாட்டோம். ஸோ அந்த நிறைய அந்த கன் ஸ்கின் ஈவெண்ட்லாம் வந்துச்சுன்னா நமக்கு ரெடியும் கொடுத்தாலும் நம்மளோட செல்லக்குடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்பளிப்பாக கொடுப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து யாருக்குனா இந்த கிஃப்ட்டு கோடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஸோ அதுக்கான ஃபுல் ரைட்ஸுமே எனக்கு இருக்குது. ஸோ என்னோடய செல்லக்குட்டிஸ், என்னோட சப்ஸ்கிரைபருக்கு, என்னோட ஃபன் மேட்ச் விளையாடுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுப்பேன். ஸோ நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கார்டுக்கு வாங்க கைஸ், வாங்க என்ஜாய் பண்ணுங்கள். ஜாலியாக இருக்கும், ஃபன் மேட்ச்சு வேறு லெவலில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கத்துறீங்கன்னா கொஞ்சம் நான் கொஞ்சம் டென்ஷனாக கத்திடுவோம், அதுக்கு சாரி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசி அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி அவங்க நம்ம சொல்கிறத கேட்க வைக்கிறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கைஸ் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் மேட்ச்சுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அதோட என்னோட எஃபெக்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கேம் ப்ளே பண்ணிட்டு அதுக்கு வாய்ஸ் கொடுத்து போடுறது தனி, ஆனால் ஃபன் மேட்ச் ரெடி பண்ணி அதுக்கு எடிட் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு கான்செப்ட் யோசித்து அவங்கள 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி போடுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் கைஸ். ஸோ எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் மேட்ச் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏப்ரல் 1st ஒரு ஃபன் மேட்ச் வருது கைஸ், கண்டிப்பாக உங்களோட ஆதரவு எனக்கு வேணும். ஸோ ஆதரவு கொடுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு பல வீடியோவில் வந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கும் நம்மளோட பிவிஎஸ் கேமிங். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், ஏன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் பாய் பாய், சி யூ, லவ் யூ ஸோ மச் கைஸ். ஒரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.